எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். கண்ணே தெரியாது போது. அம்மணி ராணி, என் கண்ணே, ஐயோ, பொண்ணாகலே. நல்ல சமயத்துல என் குழந்தைய காப்பாத்துனீங்க. பக்கத்துல தான் என் வீடு. சாப்பிட்டு போகலாம். வேண்டாம், நான் வரேன். வாங்க தம்பி. என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா. நீங்க தம்பிய சொன்னதும் என் அக்கா ஞாபகம் வந்துச்சு. யாருப்பா நீ? எந்த ஊரு? சொந்த ஊரு காந்தி கிராமம், பட்டதாரி. வேலை தேடி இந்த ஊருக்கு வந்து தெரு தெரு வாழஞ்சிட்டு இருக்கேன். வரேம். சோடா கொடு. என்னப்பா, இன்னைக்கு வழக்கம் போல வேலை கிடைக்கலையா? இந்த நாட்டுல படிச்சவங்க எங்கப்பா வேலை கிடைக்கும்? ஆமா, தினமும் சுமக்க முடியாம இந்த புட்டியை சுமந்துகிட்டு போறியே, இப்படி வச்சுட்டு தான் போறது? வெறும் பெட்டியா இருந்தா வச்சுட்டு இருப்ப. இதுல விலை மதிக்க முடியாத சொத்து இருக்கு, வச்சுட்டு போக மனசு வராது. ஹலோ, ரங்கநாதன். டிஸ்டர்ப் பெட்டியா கொண்டா? இது இது ஏன் போட்டு ஏன் போட்டு ஏன் போட்டு ஏன் போட்டு நம்ம போட்டா குடுறா. போலீஸ்! ஏய் குடு, போலீஸ் ஏன் போட்டு? ஏய் விட மாட்டேன் குடு. போயிட்டு வாடா. டேய் டேய் டேய், இப்பயே போய் என்ன பண்ண போற? சுத்தமா போடா. தேங்க் யூ சார். அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான். மகாபாரதம், பகவத்கீதை, இல்ல என்ன ஐயா? இந்த போலீஸ் பொண்ணு பெரிய கலாட்டா வேற. வேற தான் கட்டு ரோடா இருக்கு நினைச்ச. கடையில என்னையா சொன்ன? உள்ள பெரிய சொத்தா இருக்குன்னு சொன்னியா? இத விட விலை மதிக்கப்படாத சொத்து வேற என்னையா இருக்கு? இத கொண்டு போய் கடையில போட்டா 3 ரூபா கிடைக்குமா? நீ என்ன பேட்டைக்கு புதுசா? ஆமா பட்டதாரி, வேலைக்காக நாய் அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலையா? என் கூட வா, அருமையான வேலை தரேன். வர்றியா? உன்ன நம்பியா? வாயா, நம்பி வந்தாலும் ஓஹோன்னு இருக்கான். வா உள்ள. மாவும் பேர் என்ன? ராஜு. இதான் நம்ம அரண்மனை. நானே ராஜா, நானே மந்திரி. ராணிங்க யாரும் இல்லையா? ராணின்னு யாரும் இல்ல. இங்க இருக்கிறதெல்லாம் அரண்மனையில் இருக்க வேண்டிய பொருளுங்கதா.
ஆனா இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல எப்படியா பொருந்தும் எல்லாம் அங்கங்க தடி வந்தாச்சே என்ன இத்தனையும் திருட்டு போளுகளா என்ன தவற பஞ்சத்து காலத்துல ரியாயில பாரம்பரிய தொழிலே இதானா பஞ்சத்துக்கு தான் ஆரம்பிச்சேன் இப்ப பாரம்பரிய தொழிலா மாத்திக்க முடி பண்ணிட்டேன் ஏப்பா இவ்ளோ பெருசா இருக்கே திருடுது பாவதுன்னு படல நான் பா ஜோக்கா பண்றேன் பாவமாவது புண்ணியமாவது யாரோ நாலு பயந்தாங்குளி பசங்க இருக்கிறவன கோழை ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் கரெக்ட் தான் ஆனா உண்மையும் நேர்மையும் நாணயமும் இருந்தா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும் நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி இயேசு முகமது நபி இன்னைக்கு என்ன ஆச்சு ஒருத்தனை தூக்கல தொங்க விட்டானுங்க ஒருத்தனை கல்லால் அடிச்சானு ஒருத்தனை சுட்டுட்டானுங்க இதுக்கு என்ன சொல்ற இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் மறையலையே அப்பா பேஜாரா இருக்கு என்ன காந்தியாக சொல்றியா இத பார் பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும் ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமான வச்சா அஞ்சு பைசா கூட கிடைக்காது நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவைக்க வேணாம் உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல உலையறிஞ்சா போறோம் எங்கயோ எவனோ ஒரு திருடன உதச்சா நீ பயப்படுற போலீஸ் விசில் கேட்டாலே உடம்பெல்லாம் பதறி போகுது நீ வந்து காந்தி இயேசு நபி பத்தி பேசுற தெரியாம தான் கேக்குற இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறிய ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா வாழ முடியாதா உன்னால அட போயா உனக்கு என்ன தெரியும் சோத்துக்கு லாட்டரி அடிச்சப்ப தெரு தெருவா நாயா அலைஞ்சப்ப வேலை தேடி ஒவ்வொரு இடமா ஓடி நான் பட்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும் நாயா லைஃப் அடி வர அடி எனக்கு வேண்டாம் இப்பதான் தெரியுது நீ எங்க கெட்டேன்னு நான் ஓவரா போறேன் இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார் வந்தது சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுருக்கீங்க ஒரு கதை சொல்ல பொறுமையா கேக்குறியா சொல்லு சொல்லு ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாள் அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா அந்த மோகினி அவன் கிட்ட நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும் இல்ல என்ன கற்பழிக்கணும் அது இல்ல என்ன முழு சாராய பாட்டில ஒரேடியா சாப்பிடணும் இந்த மூணுல ஒண்ணு பண்ணலன்னா நான் உன்னை தீத்து கட்டிடுவேன்னு சொன்னான் அந்த ஆளு பயந்து போய் கொலை செய்யறது மகாபாவம் கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு தண்ணி போடுறது பெருசா தப்பில்லை நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில ஒரே அடியா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சிட்டான் அதுக்கு இடைஞ்சல வந்த குழந்தைய கொலை செஞ்சிட்டான் அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம் இந்த குடி நல்லவங்களை குற்றவாளியாக்கும் குடி குடியை கெடுக்கும் நீ இந்த குடியை விட்டேன்னா கரை ஏறிடுவேன் கண்ணு நல்லா கதை விடுறாம்மா உன் பேர் என்ன ரங்கநாதன் ரங்கநாதன் பழைய பேரு நாதனை கட்டுற ரங்கான்னு வச்சுக்க ரங்கா கையில புட்டி இருந்ததுன்னு வச்சுக்க பத்து அடியாளுக்கு சமம் ஒரு பெக் உள்ள போச்சுன்னா உலகம் தெரியும் உண்மையெல்லாம் புரியும் இந்த கந்த புராணம் கையில இருந்தா கடவுளை கையில இருக்கிற மாதிரி இதை விட உலகத்துல வேற என்ன வேணும் பகவான் துணை இருந்தா பக்தர்களை தான் சோதிப்பான் பாட்டில் கையில இருந்துச்சுன்னா பத்து பேர் பாக்கெட்டை நாம சோதிக்கலாம் என்ன சொல்ற முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க உனக்காக நான் அனுதாபப்படுறேன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சுன்னா என் கூட வா உனக்கும் சேர்த்து நான் வேலையை தேடுறேன் நல்லா தமாஷ் பண்றப்பா நீ உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை தரப்போற கையில அருமையான தொழில் இருக்கு பாட்டுனா சேர்ந்துக்க இந்த ராஜு நைட் தங்கிக்க காலையில எல்லாம் பேசிக்கலாம் நிச்சயமா தங்க போற ஆனா எனக்காக இல்ல உனக்காக நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும் நீ மனசு மாறினா பாலங்கணத்துல விழுந்தவன தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும் நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி இயேசு முகமது நபி இன்னைக்கு என்ன ஆச்சு ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டானுங்க ஒருத்தனை கல்லால் அடிச்சானு ஒருத்தனை சுட்டுட்டானுங்க இதுக்கு என்ன சொல்ற டேய் ரங்கநாதா ரவி என்னடா கங்கிராஜுலேஷன் நீ பிரைஸ் வாங்கினது ஸ்வீட் கிடையாதா என்கிட்ட காசு இல்லையே இந்த நீ போய் வாங்கிட்டு வா சரி இல்ல கப்பா என்கிட்ட குடிச்சிட்டு போ நான் வாங்க வேண்டிய கப்பா நீ வாங்கிட்டு போற குர்ரா சாக்லேட் அக்கா 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 ஸ்கூல்ல நானா ஃபர்ஸ்ட் என்ன பரிசா கொடுத்தாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அழகா இருக்கே அட இந்த செயினிய சேர்த்தா பரிசா கொடுத்தாங்க இது என் ஃப்ரெண்ட் ரவியோட செயினாச்சா அது எப்படி இதுக்குள்ள வந்தது எப்படி வந்தது தெரியலக்கா தெரியலையா செயின திருடி கப்பு கூட போட்டுக்கிட்டு வந்துட்டதும் இல்லாம தெரியலன்னு பொய் வேற சொல்றியா தெரியலங்க அரஞ்சனா ஏண்டா ஸ்கூல் வாசல்ல ரவி கையில கப்ப கொடுத்துட்டு அவனை வேடிக்கை பார்க்க வச்சுட்டு அவன் கழுத்துல இருந்து செயின திருடி கப்பு கூட போட்டுட்டு வந்துட்டியா உன்னை நியாயமா போலீஸ்ல ஒப்படைக்கணும் ஆனா நீ இவ்வளவு நாளா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா நடந்துகிட்டதா ஹெட் மாஸ்டர் சொன்னாரு நாளையில இருந்து நீ ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம் வாங்க நீ செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் அக்கா 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 சீ
டேய் உன் செயின கழட்டி என் கப்புக்குள்ள போட்டுட்டு எனக்கு திருடு பட்டமா வச்சையில நான் சும்மா வர மாட்டேன்டா ஐய் 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 உனக்கு என்ன செய்யணும் பாரு ஐய் 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 படிப்பே இல்லனாலதும் திருட்டைய தொழிலா வச்சுக்கிட்டியா உன்னை விட்டு வச்சா ஊரு உருப்பிடாது உடனே உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதான் Don't cry. Arayappa. Don't worry. Come. Father, சின்ன வயசுல அனாதியா இருந்த என்ன ஆதரிச்சீங்க. படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கினீங்க. இப்போ வேலை தேடி போயிட்டு இருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேணும். My dear son, இந்த பெட்டியில சில பொக்கிஷங்களை வச்சிருக்கேன். இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயன்படும். இது எப்போதுமே உன்னோட இருக்கும். சரி. May God bless you, my son. அந்த கடவுள் இதுவரைக்கும் என்ன காப்பாத்தல. இனிமே என்ன நானே காப்பாத்திக்கிறேன். ராஜு ராஜு இனிமே நீதா எனக்கு குரு உன் அறிவுரைகள் என்னை திசை திருப்பி விட்டார உன் வழியிலேயே என் வாழ்க்கை தொடங்கி விட்ட உன் மடியிலேயே கை வச்சதுக்கு என்னை மன்னிக்கவும் சந்தர்ப்ப உறவு சந்திப்போ ரங்கா ரங்கா என்ன வெளிச்சத்து கொண்டு வந்துட்டு நீ இருட்டுக்கு போயிட்டிய ரங்கா
நீ பேச்சல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தா போறாது படிப்புலயும் வரணும் அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ சரி லட்சுமி சுரேஷ் அந்த கப்ப கொண்டு போய் உள்ளவை லட்சுமி நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது நானும் என் தம்பியை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன் இப்ப சுரேஷ் கப்பு வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு அவ ஞாபகம் வந்துடுச்சு லட்சுமி நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அவன் எங்க இருக்கான்னே தெரியல நீயும் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு இருக்க உன்னுடைய உண்மையான பக்திக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பியை பார்க்கத்தான் போற மனசு தேத்திக்க அவனை திருடன் வேற யார் சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டான் எம்பாயால சொன்னதுனால்தான் அவனால அதை தாங்கிக்க முடியல ஒரு தப்பும் செய்யாத அந்த மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும் வீணா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்து மம்மி நீ நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கனே எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன கேட்டாலும் செய்றோம் ப்ராமிஸ் ப்ராமிஸ் எஸ் அப்படினா நீங்க டாடி நானு எல்லாரும் பிக்னிக் போறோம் டன் லட்சுமி இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் இருக்குது ரொம்ப பேருக்கு தெரியாது ஏ சுரேஷ் அதோ தெரியுது பாரு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்க நீ ஜம்முன்னு குளிக்கலாம்டா மம்மி சுரேஷ் மம்மி சுரேஷ் மம்மி மம்மி யாரா நீ பார்த்தா தெரியல உங்க மாதிரி ரெண்டு கால் மனுஷன் தான் டேய் வண்டிய விட்டு விலகுடா நீங்க தான் இந்த வண்டிக்கு சொந்தக்காரங்களா அது உனக்கு தேவையில்லாத கேள்வி ஊரா விட்டு வண்டில உங்களுக்குள்ள உரிமை எனக்கு கிடையாதா இவ வாயால சொன்னா வழிக்கு வர மாட்டான் தட்டி எறிங்கடா Thank you.
ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆமா இவங்க எல்லாம் யாருங்க? யாருன்னு தெரியலங்க. வழி மறிச்சு குழந்தைய கடத்திட்டு போக பார்த்தங்க. நல்ல நேரத்துல வந்து நீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இங்க நின்னு என்ன பேச்சு? வீட்டுக்கு போய் பேசலாம். வாங்க நீங்களும் தான். பாப்பா இதா நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்ல இருக்க நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீ தான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா எங்க குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏ சார் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்துறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இத பாருப்பா, இனிமே லட்சுமிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தை இல்லாம செஞ்சுட்டா பேரை வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவ படிப்ப கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோடய இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் தான் காவல். தேங்க் யூ அங்கிள். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, நக்கமா இல்ல சார்? அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. ஷட் அப். உட வாங்குனதும் இல்லாம சர்டிபிகேட் வேறையா அவனுக்கு? இடியட்ஸ். நீங்க எல்லாம் குழந்தைய கடத்திட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல, அதுக்கு நான் வேற ஆளதான் பாக்கணும். நவ் யூ டு ஒன் திங், அட்லீஸ்ட் அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. போங்க. முதலாளி அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? Yeah!
ஏய் இங்க எவன்டா அது ரவி எங்கிறது முதல்ல நீ யாருன்னு சொல்லு நானா அவசர அடிக்கு ரங்கா போன் நம்பர் 442344 தட்ஸ் குட் நீ தான் மிஸ்டர் ரங்காவா ஆமாடா கண்ணா ஐ அம் ரவி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால த்ரீ ஸ்டார் கிளப் நடந்த அடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பேச பண்ண வேண்டியிருக்கு தனியா ஒதுங்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா தனியாவே ஒதுங்கலாம் தட்ஸ் குட் என்ன விஷயம் சொல்லு உங்களுடைய அடியாள்கள் த்ரீ ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க அதான் அந்த கிளப் உன்னோடதா இல்லைங்க அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா அதுவும் இல்லைங்க நீ எதுக்காக இங்க வந்த என் வேலையே அதான் என் பேரு அவசர அடி ரங்கா அப்ப நீ அடியாளு அப்படின்னா அவங்கள விட நான் காசு அதிகமா தரேன் அதே கிளப் நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா உங்க அடியாளுகளுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான் நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன் ஹலோ ஹலோ இப்ப நீ என்ன சொல்ற அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன் உன்னால முடியுமா முடியுமாவா முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்க அகராதிலே கிடையாது எனக்கு தேவையானது 5000 ரூபாய் தேங்க்யூ கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன் ஆரம்பிப்போமா கச்சேரிய கச்சேரி முடிக்க போற உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும் பாடட்டா நோ 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 டேக் இட் ஈஸி டேக் இட் ஈஸி பிரதர் இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துக்கிட்ட கைய கால நோரைக்கிடுவ ஜாகிரத என் பேரு அவசர அடி ரங்கா வாட்டா
அவசர அடி சமயத்துக்கு உதவும். வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் பிரதர். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உன் வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கல இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும். ஒரு ஒன்பது மூணு புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்கார, நம்ம நாட்டை விட்டு எப்பவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போன டிரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிருந்து இல்லாம கிளப்பே நடத்துறிய. வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்ற, அதுல என்னைய தப்பு? வயிற்று பொழப்புக்கு பத்து பாத்திரத்தை, பத்து வீட்டுல முறவாசல் பண்ணு, பத்து பேர் பாலாட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? தூ, பத்து பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ண அறவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைகளுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும். சேல மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர இருங்க. 1 மினிட், வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? கங்காவே தெரியாதவங்க இந்த பேட்டியில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவே தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உங்க கண்ணுல என்னன்னா மழை மழம் கொட்டுது. என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளேன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவனால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சி அடைக்குது. அப்ப உண்மையவனி கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்ல வேண்டாம். நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்கொடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறான். புஜாரி தரும் பழுத்து முத்து உங்க மேலயா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கீய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டுறோம், காலை நீட்டுறோம். அவ வீட்டை விட்டு வெளிய தலைய நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ! இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி! இவதா தனிப்பிறவி, மாதரக்குல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பசி வயிற்ற கிள்ளுது. அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இல்லையா? அங்கிள் ப்ளீஸ். ராஜு, குழந்தை பசி பசிக்கிறா, அவனுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, நீ இப்படி வாடா. சாப்பிடு.
அவசரப்படுங்க நீங்க காரணம் இல்லாம சாப்பிடல குழந்தைய சுத்தி எதிரிங்க நிறைய இருக்காங்க ஆபத்துங்கிறது எந்த ரூபத்திலயும் வரலாம் ஏன் சாப்பாட்டல கூட வெஷ்ட கந்தறலாம் முன்னெச்சரிக்கையா தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் தப்புன்னா மன்னிச்சிருங்க உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படதுக்கு இல்ல தப்பா புரிஞ்சிட்டீங்க மன்னிச்சிங்க என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டீங்க நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்க்கு எந்த ஆபத்து வராதுங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம் யோ என்னையா ஏன் அது நிறுத்தின மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான் ஆடுறது எனக்கு சகிக்கல அண்ணே உட்காருங்க அண்ணே நீங்க உட்காருங்க நான் பேசுறேன் என்னையா நீ என்ன இந்த கிளப்புக்கு சொந்தக்காரனா இல்ல என் வீட்டுக்காரனா நான் இந்த கிளப்புக்கு ஓனரா இருந்திருந்தா இந்த கட்டடத்தை இடிச்சு நொறுக்கிருப்ப உனக்கு புருஷனா இருந்திருந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சிருப்ப என்னையா என்ன ஐய் ஸ்டார்ட் பண்றீங்களா கிழிச்சிடுவ கிழிச்சி ஜானி சின்ன வண்டு துள்ளுது கவனி ஐய் இந்த ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான் எழுந்திருந்துட்டானா ஐய் இனி ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான் ஐய் எட்டு உலச்சு மூளைல உள்ள உனக்கு சீட்டடமாடா உங்களுக்கு உங்களுக்கு ஜோடியா ஏயா உங்களுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது உமக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது ஏய் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமாடா அவசர அடிடா போடா ப்ரே தேங்க்ஸ் யோ மணி நம்ம புள்ளையா என்னையா என் கிளப்ல வந்து தகராறு பண்ற பல்ல கிள்ள கழட்டிடுவேன் ஜாக்கிரதை மரியாதையா வெளிய போ என்னங்க என்ன நீ பொம்பளை ஆமா இல்லன்னா இன்னேரோ பூந்து விளையாடுறப்ப யோ இத பாரு நான் இங்க உனக்காக வரல உங்க அக்காக்காக வந்தேன் அந்த மாது அடக்க உடக்கமான குடும்ப பொண்ணுக்கு கூட பிறந்து இப்படி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கே உனக்கு கூச்சமா இல்ல கூச்சத்தை பார்த்தா கூல் கிடைக்காதயா அடக்க உடக்கமான அக்கா தான் அதுக்காக இலவசமா தாலி கட்டிறதுக்கு எவையா இருக்கறா என்ன சொல்ற நீ இப்படி கூச்ச நாச்ச இல்லாம வாழ்க்கை நடத்துறனா அது என் அக்காக்காக தான் அவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணுமேனதா என் பேரை கலங்கப்படுத்து கொஞ்சம் புரிய புடி சொல்லி சொல்லேன் நீ அவசர அடி தானே உனக்கு புரியாது இவ்வளவு தூரம் என் அக்காக்காக பேசுறியே உன்னை தான் கேக்குறேன் பணத்தை எதிர்பார்க்காம அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கா உனக்கு இப்படி திடீர்னு கேட்டா எப்படி முன்ன பின்ன தெரியாம ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது ஆட போயா எதுவுமே எதிர்பார்க்காம என் அக்காவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இந்த கிளப்பை இழுத்து மூடி சீல் வச்சு எடுப்படி வேலைக்கு போறேன் இதுல இருக்க தில் இங்க இல்ல இங்க கீது அது எங்க வேணுமானாலும் இருக்கட்டும் அத பத்தி கவலை இல்ல கில்லடி மாதிரி கேள்வி கேட்டாலே சிங்க மாதிரி நீ பதில் சொல்லி இருக்க வேண்டாமா கண்ணா அவசர அடி அடிக்காதே ஆற அமர யோசிச்சு பதில் சொல்லு இத பாரு எல்லாரும் போர் அடிச்சு சீட்டறாங்க சும்மா குஷால ஜிஞ்சக்கா 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 போட வேண்டாம் ஜிஞ்சக்க போட 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 ஜிஞ்சக்கா போட அவரை நான் பாத்துக்கறேன் அயோக்கியல எவனாவது அடி ஒரு அடி தம்பி அடி இத பாத்துக்கறதே வெடி வந்து போங்க வெடி கட்டு கட்டு வெடி இறடே வாடி வச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன் அடிச்சு காமிக்க சொல்றேன் பாறா மாயாண்டி கண்டம் துள்ளறான் நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சம்பந்தம் சீக்கிரம் இனிமே உயிரோட இருக்கவே கூடாது புடி கண்டாப்டி ஆ அப்படி கட்டு ராஜா அப்படி கட்டு புடிதா புடி யார் வீட்டுக்குள்ள பாலா தபாலா பாலா இந்த ஊத்திட்டு போ தபாலா இந்த வச்சிட்டு போ ரங்கா நீங்களா பூஜை பண்ணிட்டீங்க இந்த பிரசாதம்
அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம்? நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சிய பார்த்து கச்சா முச்சான் திட்டின கதறி போயிட்டா. அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்ட. என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா. நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மி வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான், நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கனகா இந்த ரங்கா பத்தி உனக்கு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பான். ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டேன். தங்கச்சி கூட்டிட்டு வந்து விஷயத்த செட்டு பண்ணிடுவோம். தங்கச்சியா? என் கூட இல்லங்க. நான் அவளை ஒண்ணு வர முடியாது. விவரமே புரியுது. நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா. கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சி இங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையா. கிளீன் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சபுச்சாங்க? ஒண்ணுல ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? மா, தாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சுடு. நானே ஒரு தில்லு முள்ளு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா, மிஸ்ஸஸ் ரங்கா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. நான் முதன் முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம, அங்கேயும் விடவும் முடியாம, அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தெய்வால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல, நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறே சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா? தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா? சொல்லிக்கோ, நான் தான் உன் புருஷன். பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாம, கைய கட்டிக்கிட்டாம. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாம, கைய கட்டிக்கிட்டாம. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். புருஷன் இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி இவ புருஷன். என் கா
பூத்தது கண்ணு என்ன கொஞ்சம் பார்த்தது பொண்ணு அள்ளி பூவா பூத்தது கண்ணு அடிக்கடி சிரிக்குது உதட்டையும் கடிக்குது புருஷன் இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்கில ஊர்கோலம் பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்கில ஊர்கோலம் பொண்டாட்டி எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி தொட்டு பார்த்தா தித்திப்பா வெல்ல கட்டி எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி தொட்டு பார்த்தா தித்திப்பா வெல்ல கட்டி அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி பொண்டாட்டி இவ பொண்டாட்டி இவன் பேரு ரங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாயா தனனனனன பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம் பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம் புருஷன் இவ பொண்டாட்டி ரங்கா உடனடியா உன் உதவி தேவைப்படுது உதக்க வேண்டியது யாரு எங்கே எப்போ எதுக்கு அவசரப்படாத நேர்ல வா விஷயத்தை சொல்ற இப்போ நீ எங்க இருக்க சீ வியூ 7th அவென்யூ அடையா வெல்கம் மிஸ்டர் ரங்கா வெல்கம் நீயா நானே தான் நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல சரி விஷயத்தை சொல்லு நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன் நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும் யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன் இது அடிதடி சமாச்சாரம் இல்ல அடிதடி சமாச்சாரம் இல்லையா அப்போ இது அவசர அடி தேவையில்லை அவசரப்படாத அடிதடி உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ள வந்தா இந்த காரியத்தை பண்ண முடியும் சரி விஷயத்தை சொல்லு முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன் ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும் கடத்தல எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன் அடிதடி பத்தி சொல்லு நான் ரெடி இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ஆளை விடு இங்கதான் நீ தப்பு பண்ற நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டரா பண்ண சொல்றேன் இட்ஸ் இட்ஸ் ஒன்லி கிட்னாப்பிங் மேன் ஒன்லி கிட்னாப்பிங் அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும் அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கறோம் ஒன்லி பிளாக்மெயிலிங் ஓகே அவங்க பணம் தராங்க நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம் அந்த பணத்துல 25% உனக்கு உன்னால முடியாது போல இருக்கு அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன் முடியாதுங்கிற வார்த்தை அகராதிலேயே கிடையாது அதுதான் ரங்கா ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கா அவன் ராத்திரி பகலா கண்ணில் விளக்கனை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கா அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன் அந்த விளக்கணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன் அட்ரஸ் என்ன That's good. Rajasekharan, 7th cross, Thirumurthy Nagar. கொண்டு வர வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் ஏடு. பை. ரங்கா ரங்கா. ரங்கா ரங்கா. ரங்கா ரங்கா. ரங்கா ரங்கா. ரங்கா ரங்கா. எஸ்கியூஸ் மீ. இங்க 4th எங்க இருக்கு? 4th cross ஆ? நேரா போய் லெஃப்ட்ல இருமுங்க. அங்க ராமையா சார் ஒரு அட்வொகேட் அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு ராமையாவா இங்க போய் விசாரிச்சா தெரியும் Thank you Thank you.
शिवरात्रि राजीव बागा और फ्रेंड वंदर कर्मा बार सुले उन्होंने कूप रहा है ना राजीव बागा वंदर राजुदाने वा उकर पा राजू यारे राजू रंगा राजू எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்ன மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார் சொல்றேன். அஜு, வேலைக்காக பல இடங்கள தேடுனேன். எங்கயும் கிடைக்கல. கடைசில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவுல வந்தேன். ஊர் கொண்டு உடனே உனக்காக பல இடங்கள தேடுனேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்க தான் இந்த வீட்டுக்காரங்க. எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள்தான். இல்லங்க அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாத்த முடியாது அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடி இருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டிங்கனா கொலகாரன் கூட குழந்தை ஆயிடுவான் முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான் பரவாயில்லையே உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்ராயம் வச்சிருக்கீங்களே நாங்க ரெண்டு பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பிகாவே பழகிட்டோம் நீங்க பேசிட்டுங்க காபி அனுப்புறேன் சரி டே ராஜு குடுத்து வச்சோடா நீ இடிந்து எங்க இருந்து எங்கயோ போயிட்டே அருமனை மாதிரி வீடு ராஜா மாதிரி வாழ்க்கை கை எடுத்து கும்பிட மாதிரி முதலாளி அம்மா வேற என்னடா வேணும் உனக்கு பெரிய ஆளுப்பா சார் யாரனி யாரனி நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன் உங்களை எங்க பாத்து போறீங்க கோயில பாத்துるேன் எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார் ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரி பாத்துるேன் அங்கல போறே கிடையாது சார் ஆ லைப்ரரி பாத்துるேன் மலை பஞ்சா கூட அங்க போக மாட்டேன் ஆ அதுல சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன் அங்க பாத்துるேன் அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார் என்ன சூரிய பாக்கடா இதே அடி அதே கிளப் சார் உங்களை சீட்டாட கிளப்ல பாத்துர்க்கேன் சார். டேய் அதிய பிரசிங்க. அவ ஆர்மில இருக்க அவன எங்கடா நீ பாத்துர்க்க போற? போய் வேலைய பாறா. ஓஹோ அப்ப இவர் வேற ஆளு போல இருக்கு. சார் ஆடா ஒண்ணு இந்த ராணுவ வீரனை வச்சி அந்த அவசர அடி பீஸ் பீஸ் ஆயி காட்ற. சார் எஸ் கப்பு சார். थैंक यू. பாறா. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன்.
இவர் என் கணவர் இவர் ராஜுவோட ஃப்ரெண்ட் மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு உட்காருப்பா பரவாயில்ல ஐ அம் மாஸ்டர் சுரேஷ் ஐ அம் ரைட் யூ கேன் டிஸ்கண்டினியூ யாட்டி थैंक यू சுரேஷ் சுரேஷ் ஆமா சுரேஷ் அம்மா பெரிய படிப்பாச்சே பாதிலே நிறுத்திட்டீங்க எனக்கு தெரியும் மம்மியே கேளுங்க ஆவு குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க எல்லா காரணத்தால தான் படிப்பு நிறுத்திட்டோம் பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா குழந்தை எப்படியாவது படிக்கவேங்க நான் வரேன் நான் வரேன் ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டே லே இன்ன எல்லார தான் லீவ் இருக்கு இங்கேங்க அது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் 10 ரூம் எடுத்து தான் தங்கிக்குவேன் வேணும்னா அளிக்கடி வந்து ராஜுவை பார்க்கறேன் எதுக்காக அங்கங்க அலையணும் கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம் இங்கே தங்கலாமே என்னங்க ஐயோ என்னால உங்களுக்கு எதுக்கமா வீண் சிரமம் சிரமம் என்ன இருக்குதுல உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்ல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம் பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோனு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா முருகா நீங்க ஒண்ணு கொல்லப்படாதீங்கம்மா எனக்கு 7 நாள் லீவ் இருக்கு வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட ஒழிச்சு தான் நான் போவேன் என்ன ராஜு சொல்ற அந்த வைராக்கியத்தோட தான் நான் இங்கே இருக்கேன் ரொம்ப நன்றி ராஜு உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ நன்றி லட்சுமி இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே இது தேவைதானா சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா என்னால தாங்கவே முடியாதுங்க நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கிறது தப்பு இல்லையே இருந்துட்டு போட்டுங்க இட்ஸ் ஆல் ரைட் உன் இஷ்டப்படியே இருக்கட்டும் குரு எங்க என்ன இது ஏந்திரி ஏந்திரி குரு அதுக்கு சோத்து கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளை நான் தட்டிட்டு போயிட்டேன் அது போதாதுன்னு இப்ப உன்னாலேயே காசு பண்ணிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சு குரு என்னப்பா சொல்ற என்ன குரு என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன் சொன்னா ஏதோ பெருசா திட்ட போட்டுக்காரன்னு அர்த்தம் இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40 ரங்க அது 60-40 நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான் நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸாயிட்டு எப்போ செத்து போயிட்டா இப்போ இந்த ரங்கா அவசராடி ரங்கா கிரிமினல் நம்பர் 1 தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா இத பார் குரு சும்மா சேஞ்ச் ஆயிட்டே திருந்துட்டே நல்லவன் ஆயிட்டே உள்ளூர் ஆயிட்டே இந்த அடியில் எல்லாம் வெளியாகிட்ட விடு எங்கிட்ட வேண்டாம் விஷயத்த சொல்றியா சத்தியமா சொல்றேன் ரங்கா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஈட்டி மாறி பாஞ்சிரு வேலை தேடி அலைஞ்ச இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சிது உண்மையா வாழ்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலே நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்ட சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாய அத்தோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு வெக்கமா இருக்குரு நீ என்ன வேணாலும் சொல்லு நான் இங்க நிம்மதியா இருக்கேன் அது போதும் எனக்கு சரி நீ வந்த விஷயம் என்ன இந்த வீட்டு குழந்தைய கடத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோன்னா சேமா பணம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்கேயோ போயிடலாம் ரொம்ப ஈஸி கட்டன் குரு அதுக்கப்புறம் வேணும்னு தொழில விட்டுடலாம் சொல்றேன் இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட இப்ப கூட முறைக்கிறேன் ராத்திரி வந்து நீ தானா வேற யாருக்கும் துணிச்சோ வரும் குரு போடா வழிய என்ன மரியாதை கம்மியாவது வா மோதிடலாமா பாரு குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும் ஜாக்கிரதை இந்த விளையாட்டுலாம் வேணா இங்க உன்னை அனுப்புறது யார் நாலு பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன் சொல்றியா போலீஸ் கூப்பிடுவான் ரொம்ப வசதியா போச்சு போலீஸ் வந்தா முதல்ல உங்க கையில விலங்கு போட்டு முன்னால கூட போறாங்க பின்னால நானும் வர்றேன் நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்போ திருந்திருக்கே கண்ணா ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு அவங்க அப்பறம் மாத்திரம் கோச்சுக்காது அதை விடு இதை எடு பாத்தியா இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த வாக்கெட்டு இப்போ உன் குடும்பி பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு நீ இவ்வளவு மோசமான கிரிமினல் மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் ஆசீர்வாதம் உன்கிட்ட ஹரிஓம் சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன் அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தை கத்துட்டு போக மாட்டேன் ஒன்னு நீ நான் அந்த குழந்தை மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்
இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலயே நான் அந்த குழந்தையை கடத்திட்டு போறோம் நான் இங்க இருக்குற வரைக்கும் இந்த வீட்டு உப்ப திங்கற வரைக்கும் உன்னால அந்த குழந்தையை கடத்த முடியாது உன்னை இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தையை கடத்திட்டு போறேன் சவாலேன் சவாலேன் ஆனா ஒண்ணு நாம இந்த வீட்ல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது ஜென்டில்மேன் அக்ரிமென்ட் ஓகே 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 ஜமாடி ஐய ஜமாண்டா சொன்னா கேளு நல்ல கட்ட நாட்டு கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட நல்ல கட்ட டிபன் குடுக்கணும் எங்கடா வே நானே ரொம்ப நேரமா தேடுற தம்பியே காணுமா காணுமா ஆமாமா காலையில பால் குடிச்சப்ப பார்த்தேன் அப்புறம் பார்க்கவே இல்ல ஐயா ரூம்ல இருப்பா போய் பாரு என்ன சொல்ற லட்சுமி நீ காலையில இருந்து சுரேஷன் ரூமுக்கு வரவே இல்லையே ராஜு கிட்ட இருப்பானோ யார் சுரேஷா ஆ ஏ ரூம் பக்கம் வரவே இல்லையமா வரலையா எங்கயாவது அசந்து தூங்கிட்டானா
ஐயா ரூம்ல இருப்பான் போய் பாரு என்ன சொல்ற லட்சுமி நீ காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே ராஜு கிட்ட இருப்பானோ யார் சுரேஷா ஆ என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா வரலையா எங்கயாவது அசந்து தூங்கிட்டனா ஏண்டா சண்முகம் காலையில அவனை நீ யாரு கூட பார்த்த காலையில அந்த பட்டாளத்துக்காரர் கூட பார்த்த ஆமா அவரையும் காலையில இருந்து காணோம் ஒண்ணு புரியலையே லட்சுமி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத குழந்தைக்கு ஒரு ஆபத்து தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது நீ என்னடா முன்ன பெண்ண தெரியாதன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட இப்ப என்ன ஆச்சு பாத்தியா நிறுத்துங்க இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் A for apple B for sister C for chocolate D for daddy டே சுரேஷ் காலையில இருந்து எங்கடா போனே நான் தங்களோட மொட்டை மாடியில தான் இருந்தேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி தந்தா தெரியுமா பரவாயில்லையே நல்ல வாத்தியார பிடிச்சிட்டியே பையனுக்கு படிப்பு நிறுத்துறதே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது வீட்ல தண்ட சுசா சும்மா தானே இருக்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி மொட்டை மாடி கூட்டி போயிருந்தேன் அம்மா இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் ஆனா இந்த மொட்டை மாடியை மட்டும் மறந்துட்டேன் அம்மா இந்த அங்கிள் நல்லா படிச்சிருக்காருமா அந்த அங்கிள் எப்படி சுரேஷ் யாரு இந்த அங்கிளா இந்த அங்கிள் ரொம்ப மக்கு சுரேஷ் பெரியவங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இல்லங்க குழந்தைங்க எப்ப உண்மைதான் பேசுவாங்க பின்ன என்னம்மா இந்த அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாரு ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே ஒரே தலைவலி சுரேஷ் அதுக்காக பெரியவங்க எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா அங்கிள் சாரி அங்கிள் என்ன லட்சுமி இது நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்கார்ந்துருவான் இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடியும் கிடக்கனே இதோ பாருங்க குழந்தை கூட பழகுறது ஒரு கலை தெய்வீகம் அதெல்லாம் படிச்சா வராது பழகிதா தெரிஞ்சுக்கணும் எப்படியோ யாரோ ஒருத்தருட்டு அடங்கியிருந்தா அதுவே போதும் சரி சரி சாப்பிட வாங்க போப்பா குரு குழந்தை மக்கு சொன்னதுக்கு வருத்தப்படாத நீ கொஞ்சம் அப்படிதான் இதை பாரு உனக்கு தெரியாம குழந்தைய கெடுத்துட்டு போக மாட்டேன் சொல்லி அப்பவும் சொல்லிருக்கேன் இப்பவும் சொல்றேன் இருக்கிற கொஞ்சம் மூளையை ஏன் குழப்பிக்கிறேன் கெட்டு போயிடும் மீன் குழம்பு வாசனை வருது உனக்கு பிடிச்சது வா ஓம் சனாபூத்தோ சனோபுனத்தோ சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வி நாவதி தமஸ்துமாவித் விஷாவஹை ஓம் சாந்தி 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 இந்திர இந்திர சண்முகா தண்ணி காட்டுப்பா இதமான சூடு ஒன்னும் இல்லமா ஒன்னும் இல்லமா சண்முகா ஷாம்பா காட்டுப்பா உதத்தன் முச்சு ஊத்துறா ஐயோ நீங்க எப்ப வந்தீங்க நீ அவன் தலையில கைய வைக்கும் போதே வந்துட்டோம் குழந்தைகளுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க தெரியும்பா எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்தாலே 7 மைல் தூரம் ஓடுவான் எப்படியோ நீ குளிப்பாட்டிட்ட போங்க நீங்க ஒரு நாள் இவர் அவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னு போய் கடைசியில அந்த எண்ணெய் இவர் தலை தேய்ச்சிட்டு அவன் ஓடிட்டான் இனிமே சுரேஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் நான் வந்துட்டேன் இல்ல அவன் உங்ககிட்ட அடங்கி போறதையும் நீ அவன்கிட்ட பழகிறதையும் பார்த்தா இனிமே நாங்க யாருமே அவனுக்கு தேவையில்லை போல இருக்கு குழந்தை ஈரத்தலோட இருக்கு ஜல்தோஷம் பிடிச்சிடும் கொஞ்சம் சாமானி காட்டுங்க பாத்தியா குரு இனிமே குழந்தை பாத்துக்க யாரும் தேவையில்லையா நான் மட்டும் போதுமா என் நிலைமை எப்படி மாறுது பாத்தியா எனக்கு அதான் வேதனையா இருக்கு
வெளியே சொல்ல முடியாம வாய வேற கட்டி போட்டுருக்க. குரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ சரியா சொல்லு, சாயங்காலமே குழந்தைய தள்ளிட்டு போயிடலாம். 60-40 என்ன சொல்ற? என்ன துப்பாக்கி முனையில நிறுத்தினா கூட இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் உன்ன வீட்டுல இருந்து குப்பி அவளையே போற மாதிரி போட போறாங்க. அப்பதான் உனக்கு புத்தியே வரும். மக்கு கண்ணு இல்ல, சாப்பிடு. முடியாதுன்றல்ல. குட் மார்னிங். ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குற? சாப்பிடு. சுரேஷ் நல்ல புள்ள இல்ல, அம்மா பிச்சை கேட்கணும். சாப்பிடுப்பா. அங்கிள், நீங்க கதை சொல்லி ஊட்டி விட்டாலும் நான் சாப்பிடுவேன். சுரேஷ் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உன் பாடு, உன் அங்கிள் பாடு. பரவாயில்ல. நினைக்க தோணல. நான் ரொம்ப குடுத்து வச்சவங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கலன்னா நான் உன கேக்கடா. கேளுப்பா. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டீங்களா? நான் உங்க அக்கா கூப்பிடலாமா? நீ அப்படி கூப்பிட்டேனா அதுக்கு நான் தான் ரொம்ப குடுத்து வச்சவ. குரு, குரு, குரு. லக்ஷ்மி, நீ மறுபடியும் உன் தம்பியை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிய. மறக்கணும்னு தான் நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. லக்ஷ்மி, நீ இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்க. நீ அவனை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட மறுபடியும் உனக்கு நெஞ்சுவலி வந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர் மருந்து மாத்திரைன்னு அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். இல்லைங்க, மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். லக்ஷ்மி, உனக்கு நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. இப்படித்தான்ப்பா, எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணா அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடும். உங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்தது? சரி, இதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம. இத பாருப்பா, இப்பதான் நான் அவளுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கேன். நீ வேற எதையாவது கிளறி அவளுக்கு ஞாபகப்படுத்துறது. சாரி சார், அவங்க எதுக்காக ஃபீல் பண்றாங்கிறது என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா அவங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். சார், நான் இப்பவே திருத்தணி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் சும்மா பஞ்சா படுத்துடும் சார். வரேன். ரங்கா காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எப்படிங்க என் தம்பி ஞாபகம் வராம இருக்கும்? ஆல் ரைட், நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க. கோயிலுக்கு என்னங்கம்மா பிரசாதம்? என்ன இதெல்லாம் பிரசாதம்? நெஞ்சுவலி வந்தா இந்த விபூதியை பூசிக்கங்க, இந்த சந்தானத்தை வாயில போட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? திருத்துணி கோயிலுக்குமா. என்னப்பா திடீர்னு? அம்மா, ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்த, கடுமையான வேண்டுதல், அதை முடிச்சுட்டு வர்றேன். என்னப்பா வேண்டுதல்? அதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, அந்த திருத்தணி முருகன் உங்க வாழ்க்கையில எந்த குறையெல்லாம் வச்சுட்டா, நான் இங்கிருந்தே திருத்தணிக்கு கால்நடையா நடந்து போய் 30 அங்க பிரதிஷ்டை போட்டு சொல்லி வேண்டியிருந்த, அதை அட்வான்ஸா முடிச்சுட்டு வர்றேன். இவ்வளவு தூரம் நடந்தா போனே. உங்களுக்காக வேற யாருமா போக முடியும்? பாவம் சாருக்கு கால் முடியாது, நம்ம சுரேஷ் இருந்து குழந்தை. சாரு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியாது, ஏறினாலும் இறங்க முடியாது. அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். இப்பதான் நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். நீ என் கூட பிறக்கலையேன்னு.
உண்மையில சொல்லு, என்ன திருத்தணிக்கா போன? எனக்கு என்ன தலை எழுத்தா? முருகம்பாக்கம் போன, புழுதியில விழுந்து போறேன், வடப்பழனி போன, சந்தன விபூதி கொடுத்தாங்க, முருகான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அப்பாவிய ஏமாத்திரியா? உனக்கு அவமானமா இல்ல? இல்ல இல்ல, நான் ஏமாத்திட்டு இருக்கேன், மேல மேல போயிட்டு இருக்கேன். நீ விசுவாசமா இருக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன். இனிமேல் அந்த முருக இந்த மக்கு ராஜுவே பழைய ராஜுவா மாத்துட்டும். முருகா, நான் எப்போ திருந்திட்டேன், திருந்த வேண்டியது நீதான். இந்த முருகனாவது உனக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும். முருகா, குட் மார்னிங். குட் மார்னிங். டுடே யூ ஆர் மை பேபி. டூத்பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு. நான் தான் உன் சேவகன், என் போல் யார் காவலன். நான் தான் உன் சேவகன், என் போல் யார் காவலன். உயிரெல்லாம் உன் வசம் வைத்தவன், உயிரெல்லாம் உன் வசம் வைத்தவன். நான் தேடும் செல்வம் நீதானே கண்ணே, எனக்காக இங்கே உருவான பொன்னே. I love you my dear. Is it? I love you my dear. என் கண்மணியே பொன்மணியே, என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பூமுகமும் பொன்னிற ரோஜா. ஆஹா, என் கண்மணியே பொன்மணியே, என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பூமுகமும் பொன்னிற ரோஜா. நீதான் என் சொந்தமே, ஏதோ ஓர் பந்தமே. நீதான் என் சொந்தமே, உனது தாய் எனக்கும் ஓர் உறவுதான், உனது தாய் எனக்கும் ஓர் உறவுதான். நான் தானே இங்கு அவள் போற்றும் தம்பி, நாள்தோறும் வாழ்வேன் அது போல நம்பி. You are right my dear. Certainly darling. You are right my dear. என் கண்மணியே பொன்மணியே, என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பொன்னிற ரோஜா. லலலல, என் கண்மணியே பொன்மணியே, லலலலரல, லலலலலல, லலலலல. அட என்னடா பொல்லாத வாக்கு, யார நம்பி பெத்தாளோ அம்மா, அட போகு. என்னப்பா இதெல்லாம்? அடல வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன, நல்ல வழி சொல்லி இயேசு புத்தம் காந்தின்னு சொல்லி திருத்தின, இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? சே, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவே, நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத.
சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆமா பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு. இது இதுல ஒண்ணு குறைச்சே இல்ல. உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற கொள்ளி கட்டையாவது எடுத்துல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி மூஞ்சி. மகாபாரதம் பகவத்கீதை கந்த புராணம் கப். வாங்க 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 ரங்க, நான் ஒன்ன ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்ட் ஆன? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடா மகாபாரதம் கம்பராமாயணம் படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடானா சிகரெட்டை சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான்? ஐயோ ராஜு ரொம்ப நல்லவன் சார், அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போடிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான், அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். குட், வெரி குட். இந்த வீட்டுல இந்த நொண்டிதான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா. சுரேஷ், அப்பாவும் அம்மாவும் டிராமாவுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு வர லேட் ஆகும். வா தூங்க போலாம். நான் தூங்க வரல, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எம்மேல என்ன கோபம்? படிக்க தெரியல, கரசல தெரியல, ஆட தெரியல, பாட்டு பாட தெரியல, எல்லாம் அந்த ரெங்காங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது பாட்டு பாட தெரியாதுன்னு? அருமையா டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? ஆமா. வேதாரண்யா வியன்னாவை தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதா? அந்த வட்டாரத்திலேயே புலியாட்டத்துல பெரிய சூர புலி, இந்த ராஜு அவர் சிஷ்ய காட்டுப்புலி. இப்ப நான் ஆட போற ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ரங்கா ஊருகாரா வர்றண்டா. ஹா ஹா ஹா. இவரு குதிக்கிறத பார்த்தா பெரிய ஆட்ட ஆடுவார் போல இருக்கே. என்ன பண்றது? பயமா இருக்கு சார், டாக்டர் ஃபோன் பண்ணலாம் சார். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாருங்க? ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகுமா? என்னடா டாக்டர் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என்னடா சுரேஷ் சங்கரா, ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது இப்போ? ரங்கா குழந்தை ஓட போறா, வீட்டை பாருங்க. சார் சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? நீங்க ரெண்டு பேரும் டிராமாவுக்கு போயிருந்தப்ப சுரேஷ் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதுக்காக புலிவேஷம் போட்டு ஆடின குழந்தை பயந்து மயங்கி விழுந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ணிட்டு திரும்பினா குழந்தைய காண ரங்காவை காணும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பதறீங்க? குழந்தை விஷயத்துல யாரையும் நம்ப முடியாதுமா சார். இவங்க புரியாம பேசுறாங்க, போலீஸ் போலாம். வாங்க சார். ராஜு, நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. குழந்தைய காணோம்னு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன? ராஜு, அந்த ரூமுக்குள்ள போய் பாருங்க. வாகுரு, வா 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 வா. மூஞ்சில கறி ஒட்டி இருக்கு, தொடச்சுக்கோ. கிண்டல்லாம் வேண்டாம், விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணும். நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனமான கூத்தை பார்த்து குழந்தை போய் ஜுரம் வந்துருச்சு. நான் டாக்டரை கொண்டு போய் மருந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தெரியுமா? என் பொறுப்புல இருந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம வெளிய எடுத்து போடு. பெரிய தப்பு. குழந்தை தூங்குது, சத்தம் போடாத, போ வெளிய. சுரேஷ், உங்க குடிச்ச டூட்டி புடியாச்சு. குரு, இது 5-star ஹோட்டல்,
நீ பாட்டுக்கு முனியாண்டி ஹோட்டல சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க போ. யோ 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 இல்லையா? இதுதான் என்ன தகவல இல்ல? இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்த? யோ யார பாத்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் பாரியா, என்ன கைவிட்டினா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாவனை சும்மா விடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பர்மா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன், நான் தேடிட்டு இருக்கிறார் இவர் தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பிய கூட மறக்கலாம், தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்ன காயின பத்தி உங்களுக்கு தெரியாது, இந்த படம் நான் பார்த்ததே இல்லை. என்ன மாதிரி இன்னொரு இருக்கா போல இருக்கு, அதை நானே நினைச்சுக்கிட்டு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்யறேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணன் நினைச்சிட்ட, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பாய். பட்டுக்கோட்டை அம்மாடு பாத்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாடு பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. கேடிப்பய நாடகம் போட்டான் சோடி கேடி சம்மதம் கேட்டான். கேடிப்பய நாடகம் போட்டான் சோடி கேடி சம்மதம் கேட்டான். அம்மாடு வந்தாளே நம்பி அந்தாளு விட்டானே கம்பி. ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, நாடறிஞ்ச போக்கிரிதான் நான் அறிஞ்ச அம்மாளு. ஒட்டிக்கிட்ட வெட்டிக்கிட்ட உனக்கென்ன சும்மாரு. பட்டுக்கோட்டை அம்மாளு பார்த்து விட்டான் அம்மாளு கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால காலம் பட்டுக்கோட்ட அம்மாடு. அம்மா 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 உள்ளுக்குள்ள என்னாலு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறிப்பா. பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் ஆயிராள். பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் ஆயிராளே. அப்போதும் இப்போதும் ஏச்சா எப்போது செல்லாது பாச்சா. நான் நினைச்ச மாட்டுக்கு வெகுருவே, நான் நினைச்ச மாட்டுக்கு வெகுருவே. உன் கதையும் என் கதையும் ஊரறிஞ்சா என்னாகும். பாம்புக்கு ஒரு கால் இருந்தா பாம்பறியும் என்னாலும். பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டு. தர பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. தின்ன தின்னா தின்னா தின்ன கடா.
மறுபடி படி ஆட்டத் ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னயா? அத கேக்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டி. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியாதுனே? இந்த மாதிரி பல்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீட்டு தயாரா? கழுத்து நீட்டுது. உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிர் குலமான ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரிய ரகசியங்களே என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே என் கை ஓடல, காலு ஓடல, ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். சீ, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். குரு, என்ன குரு, நான் குளிக்க போற நேரத்துல செயினை தள்ளிட்டு வந்திருக்கிய, இது உனக்கு நல்லா இருக்கா? கொடுத்து ரங்கா, இது என் கையில கிடைச்சது நல்லதா போச்சு. இந்த குடும்பத்துல வேற யாருக்கு கிடைச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? இனிமே இது என் கையில தான் இருக்கணும். குரு, உனக்கு நல்லா தெரியும் நான் ஜென்டில்மேன், டவகாஸ் பண்ண மாட்டேன். மரியாதையா கொடுத்து இதப்பா, இந்த வீட்டுல நடத்துற நாடகத்தை பொறுக்க முடியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா கொடுத்து நடத்து. ஏய், இந்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. அந்த செயினை மரியாதையா நீயே கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? அவ்வளவு சுலமா இதை நீ என்கிட்ட எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து என்ன, உங்க அப்பா கிட்ட இருந்து எடுப்பேன். ரங்கா, இத முடிஞ்சா எடுப்பாப்போம். சண்டை
something wrong. நில்லுங்க. இது யாருகிட்ட இருந்தது? உங்க ரெண்டு பேர்ல இது யாருகிட்ட இருந்ததுன்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸ் வரவழைக்கட்டுமா? என்கிட்ட இருந்தது. இல்ல இருக்காது. நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன். அது என்கிட்டதான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லக்ஷ்மி அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க. ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா அத கொடுத்து வச்சது நான் தான். ராஜு நீ போய் சொல்ற. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிறேன். இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்ப உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருந்தது நான் தான். கரெக்ட். மூணு வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்சில தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான். யாரா இருந்தாலும் சரி குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸ் போன் பண்றீங்களா? எஸ் வேண்டா சார். ராஜு உங்களுக்கு எப்பவும் செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸ் போன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்கறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல. இவ வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு? உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்காங்கறது இப்போது புரிஞ்சுக்கிட்டியா சார்? ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா உழைச்சதை விட பீச்சில கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரோடு அடிச்சிருந்தானா ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா. ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரங்கா சொல்றது நியாயம்தான். ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா இப்போ சொல்றேன் சத்தியம்தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார். பயங்கரமான ஆள் இங்கே இருக்கு. என்ன சொல்ற நீ? ஹலோ ரங்காஹியா, வந்த காரை முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசரி ரங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்ககிட்ட காட்ட அன்பு சிநேகிதம் பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கடத்திட்டு போறதுக்காக. தகவல் அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தைய கடத்துறதுக்கு தடியா இருந்தவன் தான் ராஜு. அவன் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்திட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜுவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் ராஜு கிட்ட அடிச்சு அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டு விட்டு வழியே அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டு போறேன்னு சொன்னேன். பாவ மக்கு புரியல வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கட்டு போனது ரங்கா சொல்லி போலீஸ்க்கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது வாழ்நாள் போற உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ எவனாவது கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடு போங்க. அவசர அடி யாருன்னு கேட்டேன். ராஜு மரியாதையா சொல்ற குழந்தை உலகண்ட விடு. ராஜு நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வழியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கட்டு போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்சேன்?
எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிர் காபத்து. Go back. இந்த குழந்தையை கடத்துறதுக்காக தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈ வரக்க இல்ல? நீ இப்ப இந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த மாதிரி தொழில நான் ஈடுபட்டிருக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதன் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டத்துல சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயே அலைஞ்சேன். அப்ப கூட நிறைவேற்ற வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் எவ்வளிய மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காக குடிக்க மாத்திர விரும்பல. இதை நீ விரும்பி புத்திசாலித்தனமாய் கூட வாழ்ந்தா சரி, இல்லைன்னா உயிஷ்டம். நீ சொல்றதுல உண்மையா? ஆமா சார், அவன் அந்த கங்கா பொண்ணு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். தட்ஸ் குட். இப்ப அவன் ஜாதக போய் என் கையில, இப்பதான் நம்ம தலையெழுத்தை மாறப்போகுது. ஹலோ, ரவி ஹியர். ரங்கா, போன காரியம் என்னாச்சு? இந்த ரங்கா எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. அப்புறம் என்ன, குழந்தைய ஒப்படைச்சிட்டு பேசின காசை பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐ அம் சாரிடா கண்ணா, இப்போ அந்த குழந்தைக்கு மார்க்கெட் ரேட்டே வேற. மார்க்கெட் ரேட்டா? ஆமா, அந்த குடும்பத்துக்கு ஏகபோக வாரிசு இந்த குழந்தை மட்டும்தான். அவங்க சொத்து மதிப்பு 50 லட்சம்னா இந்த குழந்தைக்கு என்ன வேலைன்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கற? உனக்கு கிடைக்கிறதுல 50-50. அதுக்கு மேல கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறிய? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு திருட்டு பட்டம் கட்டி அவங்களே உன்னை பிரிச்சாங்களே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு தெரியணும்னா அந்த குழந்தையோட இங்க வந்து. ரவி, கங்கா, நான் எங்க அக்காவை பார்க்க போறேன். எங்க அக்கா கட்டிட்டாங்க. பல வருஷமா நீ பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அக்காவை அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? ஒண்ணும் இல்ல, இப்ப என் வண்டி ஏகப்பட்ட நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சு அதே வீட்டுல 5 லட்சம் ரூபாய் நீ பரட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. பாவம், குழந்தையும் தாய ஒண்ணா ஆயிடட்டும், அப்படியே அக்காவும் தம்பியும் ஒண்ணா ஆயிடுவீங்க. தட்ஸ் ஆல். செய்யற, ஆனா இது வாழ்க்கை பிரச்சனை, இதுல ஏதாவது விளையாட நினைச்ச உன்ன. நீ கவலைப்படாதம்மா, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்துருக்காங்க. நானும் நம்ம ஆட்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். குழந்தை கட்டாயம் கிடைச்சிருவோம். நீ தைரியமா இருக்க. எஸ் ரங்கா. யாரு ரங்காவா? அட பாவி, நல்ல மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டியே. என் குழந்தை உயிரோட வச்சிருக்கியா, கொண்டுட்டியா? உயிரோட தான் இருக்கா, கவலைப்படாதீங்க. அப்படின்னா அவன் எங்கிட்ட பேசல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட மலைக்கோளுக்கு வந்து சேரணும். நான் இப்பவே வரேன், நீ குழந்தையோட அங்கே இரு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும்தான் அங்க வரணும். உங்க புருஷனும் போலீஸும் அங்க வந்தாங்கன்னா குழந்தை உயிர் தவறி போயிடும். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதே, நான் இப்பவே வந்துடுறேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்றேன். நான் இப்பவே போறேன். லட்சி, அவசரப்படாத. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. அப்ப நானும் உன் கூட வரேன். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போலீஸுக்கு போன் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது.
சுரேஷ். மம்மி சுரேஷ். ரொம்ப நன்றி. நன்றியா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மாதிரி நல்லவங்க அப்பப்போ ஞாபகப்படுத்துறாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பாசம் பற்றின்னு பலகீனம் உள்ளவங்கள உன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக்காத. அது என்ன மாதிரி உள்ளவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்ன பாசம் பந்தம் பற்று பலகீனம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் எதுக்காக பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பணையம் வச்சு பணம் பறிச்சியே, அந்த கொடுமைக்கு அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். நில்லுங்க. இந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நான் செய்யற கடைசி குற்றமா இருக்கும். இனிமே நல்லவன் நான் இனிமையா வாழ்றேன். இனிமேலும் உன் பேச்ச நம்ம தயாரா இல்ல. நீ கேட்ட பணம் எங்க அக்கா கிட்ட சொல்ல. அந்த இடம் உனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. புரியப்படியா சொல்லு. யாரை இத்தனை நாள் அக்கா அக்கான்னு போலி உறவு கொண்டாடினியோ, யாரோட குழந்தைய கடத்திக்கிட்டு வந்தியோ, யார மிரட்டி இந்த பணத்தை கொண்டு வந்தியோ, அந்த லட்சுமி தான் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டியில வெள்ளிக்கப்பு பரிசு வாங்கினியே, ஞாபகம் இருக்க? அதை இன்னும் அக்கா மறக்கல. அந்த வீட்டுல போய் பார், எல்லா உண்மையும் உனக்கு புரியும். என்னங்க, நம்ம சுரேஷ் கிடைச்சிட்டான். நம்ம குழந்தை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையிலே அவன் காணாம போய் கிடைச்சிருந்தான்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த ஏமாத்து நாடகத்தை பார்த்த பிறகு என்னால எப்படி சந்தோஷப்பட முடியும்? என்ன சொல்றீங்க? உன் தம்பிக்கு 5 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருந்தா 10 லட்சமா எடுத்து வீசி இருப்பேன். ஆனா தான் பெத்த குழந்தையை கடத்த சொல்லி தன் தம்பிக்கு உதவி செஞ்ச உடனே என் மனைவின் சொல்லிக்கவே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பியா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஷட் அப். இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்த ரங்கா உன் தம்பின்னு உனக்கு தெரியாது? ரங்கா என் தம்பியா? சேச்சே, அப்படி ஒரு ஜென்னை கூட பிறந்திருக்கவே முடியாது. அப்பாவியா நடிக்கிறதுல அவனை விட பெரிய ஆள் நீ. ரங்கா உன் தம்பி தான், குழந்தைய கடத்த சொன்னது நீ தான், யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்த உன்னுடைய ஏற்பாடு தான். இத்தனை வருஷம் உங்க கூட உண்மையா வாழ்ந்த என் மேல இப்படி ஒரு பழி சுமத்த உங்களுக்கு எப்படி இங்க மனசு வந்தது? அந்த ரங்கா என் தம்பியா இருந்தா 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த இடத்துலயே அவனை கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன். என் தம்பி ஒழுக்கமாவும் நேர்மையாவும் எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே அவன் நல்லவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க தம்பி அவன் மேல திருட்டு பழிய சுமத்தினா? அது பொய்யன்னு தெரிஞ்சதும் அவனை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா ஜெயிலுக்கு ஓடினாரு. அதுக்குள்ள அவன் அங்கிருந்து எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மனைவி ஆக்குனார். அந்த நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா மாறி இருக்கவே முடியாதுங்க. மறுபடியும் ஆரம்பத்துல குழந்தைய கடத்தினது பணத்துக்காகத்தான். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்டயே நான் பணத்தை படிச்சது உன்னை பார்க்கணும் தான். ஒரு பாவி நீ இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொன்ன, உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்க? இல்ல இல்ல, நீ போய் சொல்ற, நீ என் தம்பியா இருக்க முடியாது, நீ என் தம்பியா இருக்க முடியாது. என் தம்பி நல்லவனா எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான், இல்ல செத்து போயிருப்பான். ஆனா நீ அவன் இல்ல. நிறுத்துங்க உங்க நாடகத்தை. இத பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. இப்போ சொல்றேன், இவன் என் தம்பியா இருக்க முடியாதுங்க. நான் உன் தம்பிதான். தெரிஞ்சுக்கிட்டேன் thank you.
அடப்பாவி, நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை தேடி தருவேன் நினைச்சேன். இப்ப என் குடும்பத்துக்கு கொல்லியா வந்து நிக்கிறியே. இத விட நான் உன்ன பார்க்காமலே இருந்திருக்கலாம். நீ செத்து தொலைச்சிருக்கலாம். போட வெளியே, கிளிமே முகத்துல விழிக்காத. போட வெளியே, போ, போட, போய் தரு, போட, போட, போட. ஆல் ரைட், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன சொல்றீங்க? வெளியே போங்கன்னு சொல்றேன். அவங்க எதுக்காக வெளியே போறோம்? ஏழையா இருந்தாலும் நல்ல பொண்ணுங்கிறதுக்காக அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கேவலம் பணத்துக்காக இப்ப தம் புருஷனையே அவ ஏமாத்திட்ட. உங்க பிச்சைக்கார புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது பணம் தானே, அதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடுங்க. சார், நேத்து வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் நாங்க யார் யாருன்னு தெரியாது. நான் குழந்தை கடத்திட்டு போய் பணத்தை பிடிச்சதுக்கும் எங்க அக்காவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வீணா அவங்க மேல பழைய சுமத்தாதீங்க. இத நீங்களா பேசலீங்க? உங்க மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க. என் மனசை யாரும் கலைக்கல. இந்த உண்மையை சொன்னது என் தம்பி ரவி தான். டேய் ரவி, என்னன்னு கூப்பிட்டீங்களா? ரவி, நடந்த உண்மையை சொல்லடா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து பண்ண மோசடி தாங்க இது. அதுக்கு பாவம் நம்ம சுரேஷ கருவியா பயன்படுத்திட்டாங்க. எதை வச்சுப்பா இப்படி எல்லாம் சொல்ற? என் அண்ணன் தான் இவரும் தெரியாம என் கிளப்பையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வந்தாங்க. விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, பாவம் என் அண்ணனுடைய பணம் தான் அதுன்னு. சார், என்ன இந்த வீட்டு கருப்பி குழந்தை கடத்த சொன்னதி வந்தா, குழந்தைய வச்சு பணத்தை படிக்க சொன்னதி வந்தா, எங்க அக்காவை காட்டி கொடுத்ததி வந்தா, எல்லாத்தையும் செஞ்சு இப்ப பழி எம்எல்ஏ சுமத்ரா இவனே. Stop it! Stop this nonsense! ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என் தம்பியை மிரட்டுறியா? நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணட்டுமா? சார், you shut up and get out! கடவுளே, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சார், எல்லா உண்மையும் ராஜுக்கு தெரியும். நான் இப்போ உன்ன கூட்டிட்டு வந்து இதுக்கும் எங்க அக்காவுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ரங்கா! ராஜு, நீ வந்துட்டியா? ராஜு, அவங்க யார் தெரியுமா? என் சொந்த அக்கா. நானும் எங்க அக்காவும் சேர்ந்து குழந்தை கிட்ட போய் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, அக்கா மேல அபாரமா படிச்சு கொடுத்துருக்காங்க. ராஜு, நீயே சொல்லு, எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீயே சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கவலைப்படாத, நான் சொல்றேன் எல்லா உண்மையையும். நடந்த உண்மைகள் எல்லாம் நான் சொல்றேன். ரங்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இந்த குழந்தைய கடத்தினாங்க. ராஜு, எப்படி போய் சொல்ற? நான் உண்மையோட மரியாதை வச்சிருக்கேன். இப்ப என்ன கவலை மாட்டீங்க? என்ன ஆச்சு உனக்கு? சார், நான் சொன்னதுதான் உண்மை. இனிமே என்ன செய்வீங்களோ உங்க இஷ்டம். தேங்க்யூ வெரி மச். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு சொத்தி அனுபவிக்க போறோம். ஆமா, இன்னும் ஏண்டா நிக்கிறேன்? உன்னை பாக்குறதே பாவம். சின்ன வயசுல நான் உனக்காக படாத பாடுபட்டேன். நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டியடா பாவி. நான் செத்தாலும் இருந்தாலும் இங்கதான் இருப்பேன். போயிடு, இங்க நிக்காத, என் கண்மனால நிக்காத, போயிடு, போயிடு. ஆனா இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்காம விட மாட்டேன். நான் கொடுத்த 5 லட்சம் இனிமே என்னோட வலது கை இடது கை எல்லாமே ராஜு தான். ஓஹோ, அதனால்தான் எனக்கு விரோதமா சாட்சி சொன்னியா? ஆமா, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர சொல்லி பலமுறை வற்புறுத்தின, பிடிவாதம் பிடிச்சேன், கடைசியில திருட்டு பட்டம் கட்டி என்ன வெளியில தள்ளாங்க. இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு. அதுக்காக இந்த மாத அயோக்கியனுக்கு நீ அடியாளா வேணா நினைக்கவே இல்லை. ஆமா, நாங்க போட்டிருக்க திட்டத்துல 5 லட்சம் கிடைக்க போகுது. அதுல நான் சரி பாதி பாட்டு. என்ன உங்க திட்டம் சொல்றோம்? வண்டிய திருப்புமா? வாங்க மாமா, சீக்கிரமா போல. Thank you.
குழப்பமா இருக்கு அண்ணியார் அவர்களே, உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது ரங்கா இல்ல நான் தான். Isn't it darling? அட பாவி, நீ இன்னும் அயோக்கியனா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்காம இவங்க ரெண்டு பேர் மேலயும் சந்தேகப்பட்டேனடா. நீ, உன் மனைவி, உன் குழந்தை, மூணு பேரும் என் துப்பாக்கிக்கு பலியாக போறீங்க. You know one thing, உங்க குழந்தையை கடத்திட்டு வந்ததுக்காக ஏற்கனவே ரங்கா மேல நீங்களே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போதா குறைக்கு என் ஆட்கள் ரங்கா பேரை சொல்லித்தா உங்களையே இங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆக உங்க குடும்பத்தையே கொலை செஞ்ச பழி ரங்கா மேல ஈஸியா விழுந்துடும். ஒன் மினிட். கண்டிப்பா தூக்கு தண்டனைதான். அப்புறம் உன் திரண்ட சொத்துக்கு ஏக வாரிசு நான் தான். எப்படி என் திட்டம் அயோக்கிய ராஸ்கல்? கூட பிறந்த தம்பியாடா நீ, அந்த பாசம் உனக்கு மட்டும் இருக்கா? இருந்திருந்தா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளிய அமிச்சிருப்பியா? ஊர்ரா வாய. நீ அடுக்கடுக்கா பண்ண அக்கிரமங்களை அவதாண்டா எங்கிட்ட இருந்து மறைச்சா. உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டினேன். இப்ப நீ மனுஷனா மாறி வந்திருக்கேன்னு நினைச்சுதான் நீ சொன்னதையெல்லாம் நம்பினேன். ஆனா என்னோட குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நீ ஒரு கொலகாரனா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, பண சில சமயத்துல பாசத்தை முழுகி ஏப்ப விட்டுடுது. இருந்தாலும் உங்களை எல்லாம் குடும்பத்தோட எமலோகத்துக்கு அனுப்புறனே, அதுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு ஒழுங்கா போய் சேருங்க. அவசரடி ரங்காவுக்கு மெனி தேங்க்ஸ். என் பழைய தொழிலை நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் நானே தீர்த்து கட்டிடுவேன். கிட்ட வந்தீங்க, இந்த சுருட்ட தலையில சுட்டு பொழிச்சுக்கிடுவேன். டேய் ரவி, கோவாயாலே உண்மையா வரவழைக்கணும். ரங்காவும் அவங்க அக்காவும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உங்க அண்ணனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா போட்டேன். நல்லா ஏமாந்து. குரு அக்கா, இப்போதும் தம்பி பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? தம்பி, எதுக்குமா? அது பாருங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க, நான் போய் ஒரு கை பாத்துட்டு வரேன். ஜாக்கிரத. Thank you.
அடிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? கெட் அப், கெட் அப், கெட் அப். கிளியர் பண்ணுங்க சார், எவ்ரிதிங் கிளியர். இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் எங்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரப்புறாது. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. 10 கிலோ சிகரெட் பிடிக்கிறான். வாடா, நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க, போ. அப்ப சரி சரி சரி. லட்சுமி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப? ஏதோ என் அக்காவே வாழ்நாள் பூரா நல்லா வச்சிருந்தா போதும் எனக்கு. நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்த பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறோம். பெரு கங்கா என்னுடைய பங்க ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா.